கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 57. தேவனால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது ஞான திருஷ்டிக்காரர். இந்த தீர்க்கதரிசிகள் சாதாரண பொது ஜனங்களாக இருந்தும் ஆசாரிய வகுப்பார் பெற்று வந்த தசம பாகத்தினால் ஆதரிக்கப்படாதிருந்தும் அவர்கள் அடிக்கடி ராஜாக்கள் மற்றும் நியாயாதிபதிகளின் தவறான நடத்தைகளை மாத்திரம் கடிந்து கொள்ளாமல் ஆசாரியர்களுடைய நடத்தைகளையும் கடிந்து கொண்டார்கள். ஆசாரிய முறைமையை கடிந்து கொள்ளாமல் அவர்களுடைய தனிப்பட்ட பாவங்களை மாத்திரம் கடிந்து கொண்டார்கள். இதிலிருந்து பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சாதகமாக தேவனுடைய பெயரால் பொய்யை சித்தரிக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர முடியாது. ஆராய்ந்து பார்த்தால் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உண்மைக்கு விரோதமானது. அவ்வாறு இருக்க வேதத்தை எழுதிய பல்வேறு எழுத்தாளர்களுடைய நோக்கத்தை நாம் இக்காரணத்தை கொண்டும் குறைத்து மதிப்பிடாமல் அவைகளில் நீதியும் சத்திய ஆவியுமே இருக்கிறதை நாம் காணலாம். அடுத்ததாக மோசேயினுடைய ஆகமங்களுக்கும் மற்ற புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்போ அல்லது ஒற்றுமையோ உள்ளதா என ஆராய்வோம். 15 நூற்றாண்டு கால பகுதியில் எழுதப்பட்ட இந்த நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளில் ஒரேவித நோக்கம் வெளியாகி இருப்பதை நாம் காணும் போதும், அதை அந்த எழுத்தாளர்களுடைய குணநலன்களுக்கு சம்பந்தப்படுத்தும் போது அவர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது நியாயமானது. குறிப்பாக சொல்லப்பட்ட நோக்கமானது இவர்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவும் யதார்த்தமானதாயும் உன்னதமாயும் இருந்து அது தேவ குணலட்சணங்களை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளதால் இவைகளை எழுதினவர்கள் நேர்மையும் நீதியும் உள்ளவர்களாகவும் அவர்கள் எழுதினவைகள் தேவ ஏவுதலினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் ஒரே திட்டம், ஒரே ஆவி, ஒரே நோக்கம் வேதம் முழுவதிலும் நிரம்பி இருக்கிறது என்பதை காணலாம். மனிதனுடைய சிருஷ்டிப்பும் வீழ்ச்சியும் வேதத்தின் முதற் பாகத்திலும், அவ்வீழ்ச்சியிலிருந்து ரட்சிக்கப்படுவதை கடைசி பாகத்திலும், இந்த ரட்சிப்பை அடையும் படிப்படியான தேவனுடைய திட்டத்தை நடு பாகத்திலும் காண்பிக்கிறது. ஆனாலும் வேதத்தில் உள்ள முதல் 3 அதிகாரங்களும் கடைசி 3 அதிகாரங்களும் ஒற்றுமையாக தோன்றினாலும் அவைகளின் பொருள் வேற்றுமை ஆச்சரியப்படத்தக்கதே. 1 தேவனுடைய ஆதி சிருஷ்டிப்பையும், மற்றொன்று பாவம் சாபம் நீக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட மற்றும் சீர்பொருந்திய மறு சிருஷ்டிப்பையும் விவரிக்கிறது. மேலும் 1 சாத்தானும் தீமையும் இவ்வுலகில் பிரவேசித்து வஞ்சனையையும் அழிவையும் ஏற்படுத்தினதையும், மற்றொன்று தீமையும் சாத்தானும் அழைக்கப்பட்டு அவனுடைய கிரியைகள் தடுக்கப்பட்டு அழைத்து கொண்டிருந்த ஜனங்கள் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதையும், 1 ஆதாமுக்குள் எழுந்து போன ஆளுகையையும், மற்றொன்று கிறிஸ்து மூலம் சதா காலமும் அது மீண்டும் திரும்ப கொடுத்தலையும் காண்பிக்கிறதுடன், பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்பட போவதையும் குறிக்கிறது. 1 பாவத்தினால் ஏற்பட்ட அழிவையும் எகிழ்ச்சியையும் மரணத்தையும் காண்பிக்க, மற்றொன்று நீதியினால் ஏற்படும் கனம் மகிமை ஜீவன் போன்ற ஆசீர்வாதங்களையும் காண்பிக்கிறது. பல்வேறு காலங்களில் சூழ்நிலைகளில் பல்வேறு மனிதர்களால் எழுதப்பட்டிருப்பினும் வேதமானது வெறுமனே ஒழுக்க ரீதியான வாழ்க்கையை பற்றின கருத்துக்களையும் ஞான உபதேசங்களையும் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் உடைய புத்தகமாயிராமல் அதைவிட மேலான, அதாவது தற்கால பொல்லாத உலகத்திற்கான காரணத்தையும், இவை அனைத்தும் உருவாக்கப்படாததற்கு முன்னமே தேவ ஞானத்தால் காணப்பட்ட விடுதலையும் இறுதி பலன்களையும், தேவ ஜனங்கள் நடக்க வேண்டிய வழிகள் பற்றியும், அவர்கள் அவ்வழியை உறுதியாக பற்றி கொண்டு நடக்கும் பொருட்டு ஏற்ற காலத்தில் உண்மையாகவே அனுபவிக்கக்கூடிய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்களும் அடங்கின ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவ ரீதியான ஒன்றுக்கொன்று ஒப்புமையான புத்தகமாய்